இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொரப்பள்ளி பகுதிக்குள் வந்த மக்னா யானை. பகல் நேரங்களில் வந்த யானை தற்போது இரவு நேரங்களில் கிராம பகுதியில் உலா வருவதால் அதனை விரட்டும் பணி தீவிரம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தொரப்பள்ளி கிராமம் கூடலூர் மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இங்கு நெல், வாழை, இஞ்சி போன்ற விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மக்னா யானையொன்று தொரப்பள்ளி கிராமத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் உலா வந்த அந்த யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். இந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த மக்னா யானை தொரப்பள்ளி கிராமத்துக்குள் வந்துள்ளது. பகல் நேரங்களில் வரத் தொடங்கிய யானை அங்குள்ள வனப்பகுதிக்குள் சென்றுவிடும். தற்போது அந்த யானை இரவு நேரங்களில் தொரப்பள்ளி பஜார் பகுதிக்குள் நுழைந்து சாலையோர கடைகளில் வைத்துள்ள பொருட்களை சாப்பிட்டு அப்பகுதியில் உலா வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் மக்னா யானையை மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆ